சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் இந்த பதிவும் இதை தொடர்ந்து வர இருக்கின்ற பதிவுகளும் இந்த கல்வி ஆண்டில் சிபிஎஸ்சி தேர்வு இரண்டு பிரிவுகளாக நடைபெற உள்ளது டேம் ஒன் ஒன்றுக்கான வினாத்தாளில் செய்யுள் வினாவிடை இடம்பெறாது செய்யுள் வரி வினா மட்டுமே இடம்பெறும் அதாவது செய்யுள் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வரிகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் இப்பொழுது அதைத்தான் பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக முதல் செய்யுள் அன்னை மொழியே தென்னன் மகளே திருக்குறளின் மான் இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே தென்னன் மகளே திருக்குறளின் மான் இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை கலைவடிவே முன்னும் நினைவால் வாழ்த்துவமே இது பாடல் வரிகள் பாடல் வரிகளை முதலாவதாக நன்றாக ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது கனிச்சாறு இப்பாடலின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பாப்பத்தே என்று குறிப்பிடப்படுவது எது பத்து பாட்டு தொகையே என்று குறிப்பிடப்படுவது எது எட்டு தொகை நற்கணக்கே என்று குறிப்பிடப்படுவது எது அல்லது எந்த நூல் பதின்கண் பதினன் கீழ்கணக்கு இப்பாடலின் ஆசிரியரின் இயற்பெயர் அதாவது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் தென்னன் மகளே இதில் தென்னன் என்பது யாது பாண்டியர் தென்னன் என்பது பாண்டியரை குறிக்கும் தமிழ்நாட்டின் தென்பகுதியை ஆண்டவர்கள் பாண்டியர் மன்னர்கள் வடிவே என்பதன் பொருள் என்ன அழகான அடுத்த வினா முடிதாழ வாழ்த்துவமே இதில் முடி என்பதன் பொருள் யாது தலை பெருமைக்குரிய நூலாக கூறப்படுவது திருக்குறள் அழகான காப்பியமாக கூறப்படுவது மணிமேகலை அடுத்ததாக பாடலில் உள்ள மூன்றாவது நான்காவது பத்திகள் தேர்வில் ஏதேனும் ஒரு செயலிலிருந்து நான்கு வரிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்கள் ஐந்து வினாக்கள் மட்டுமே கேட்கப்படும் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வு எழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றம் யாண்டும் முழங்க இது பாடல் வரிகள் இப்பாடலிலிருந்து எந்த பாடல் கொடுக்கப்பட்டாலும் முதலாவதாக இது போன்ற வினாக்கள் அதிகமாக கண்டிப்பாக இடம்பெறும் அதாவது பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பாடலின் ஆசிரியர் ஆகி இது போன்ற வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு கனிச்சாறு இப்பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் செந்தமிழ் பிரித்து எழுதுக செம்மை கூட்டல் தமிழ் செந்தாமரை செந்தமிழ் குறிப்பு தருக செந்தாமரை செந்தமிழ் குறிப்பு தருக செந்தாமரை பிரித்தால் செம்மை கூட்டல் தாமரை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இவ்வாறு பிரிக்கும்போது விகுதி வந்தால் பண்பு தொகை அடுத்த வினா தும்பி என்பதன் பொருள் யாது வண்டு என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு புணரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா மும்பை தனிப்புகள் மும்பை என்பது தவறு முன்னை முன்னை தனிப்புகள் என்பதன் பொருள் யாது பழம்பெருமை விந்தை என்பதன் பொருள் யாது வியப்பு செப்பரிய என்பதன் பொருள் யாது சொல்லுதற்கு அறிய கணல் என்பதன் பொருள் யாது நெருப்பு உள்ளுயிரை பிரித்து எழுதுக உள் கூட்டல் உயிரே ஆ மாணவ செல்வங்களே செய்யுள் வரிவினா படிக்கும்போது முதலில் செய்யுளின் தலைப்பு செய்யுளை இயற்றிய ஆசிரியர் பெயர் நூ சொற்பொருள் அதாவது சொற்களுக்கான பொருள் குறிப்பு நூல்வெளி அதாவது ஆசிரியர் பற்றிய செய்திகள் உதாரணத்துக்கு இந்த பாடலை இயற்றிய பெருஞ்சித்திரனார் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு போன்ற இதழ்களின் வாயிலாக தமிழை வளர்த்தவர் பரப்பியவர் இவருடைய இயற்பெயர் துறைமாணிக்கம் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களையும் எழுதியுள்ளார் இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது இவரது நூல்கள் அனைத்தும் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன நம்முடைய நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆ மாணவ செல்வங்களே செய்யுளை படிக்கும்போது செய்யுள் குறித்த முழுமையான தகவல்களையும் நாம் அறிந்து கொண்டால் முழு மதிப்பெண் எடுப்பது நிச்சயம் வாழ்க வளமுடன் வளர்க தமிழுடன் தொடர்ந்து தமிழுடன் பயணிப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்